வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக காமாட்சி. தலைப்புச் செய்திகள். இளைய தலைமுறையினர் தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சர்வதேச தளத்தை உருவாக்குவதே மத்திய அரசின் நோக்கம். பிரதமர் நரேந்திர மோடி. விவசாய சங்க பிரதிநிதிகளுடனான 5வது சுற்று பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் ஆலோசனை. புயல் சேதங்களை பார்வையிட மத்திய குழு இன்று சென்னை வருகை. தமிழகம் புதுச்சேரியில் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் 4 நாட்கள் ஆய்வு. சீனா நிதியுதவியுடன் கலாச்சார பரிமாற்றம் என்ற போர்வையில் மறைமுகமாக செயல்பட்டு வந்த 5 திட்டங்களை நிறுத்தியது அமெரிக்கா. வலுவிழந்த புயல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மன்னார் வளைகுடா அருகே கடந்த 33 மணி நேரமாக நீட்டிப்பு. சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி குறித்து இந்தியா தீவிரமாக செயலாற்றி வருகிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்திய தொழில்நுட்ப கழகமான ஐஐடியின் அமெரிக்க முன்னாள் மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஐஐடி 2020 உலகளாவிய மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் உரையாற்றினார். ஐஐடி உயர்கல்வி நிறுவனங்களில் பொறியியல் முடித்தவர்களுக்கு தற்பொழுது இந்தியாவில் மிக சிறந்த வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஐஐடியில் விமான பொறியியல் முடித்தவர்களுக்கு முன்பு இந்தியாவில் வாய்ப்புகள் இல்லாத நிலை தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளதாகவும் விண்வெளித்துறையில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தங்கள் உள்நாட்டில் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வியை வலுப்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். Science and technology education in India. We have been working with many countries in Southeast Asia and Europe in this area. Our aim is to ensure that our youngsters get an international platform to showcase their skills. And இந்தியாவில் கலாச்சார கல்வி மேம்பட்டு வருவதாகவும் இளம் தலைமுறையினரிடையே தேசிய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு மிக சிறந்த தீர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைய தலைமுறையினர் தங்களின் திறமைகளை உலக அளவில் வெளிப்படுத்துவதற்கான சர்வதேச தளத்தை ஏற்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். இந்திய திறமைகளுக்கு பல்வேறு வாய்ப்புகள் தற்பொழுது உருவாகியுள்ளதாக அவர் மேலும் கூறினார். சீர்திருத்தம், திறமை வெளிப்பாடு, மாற்றம் என்ற மந்திரத்துடன் அரசு முழு உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். We have been working with many countries in Southeast Asia and Europe in this area. Our aim is to ensure that our youngsters get an international platform to showcase their skills and learn from best practices globally. விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்னும் சற்று நேரத்தில் 5வது சுற்று பேச்சுகள் நடத்த உள்ள நிலையில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் மற்றும் நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் இன்று நண்பகல் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். தலைநகர் தில்லி அருகே வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு நேற்று முன்தினம் நடத்திய 4வது சுற்று பேச்சுக்களின் போது விவசாய சங்கங்களின் 40 பிரதிநிதிகள் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல், வர்த்தகத்துறை இணையமைச்சர் சோம் பிரகாஷ் ஆகியோருடன் விரிவான ஆலோசனை நடத்தினர். மேலும் வேளாண் அமைச்சகம், நுகர்வோர் விவகாரம், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அந்த பேச்சுவார்த்தை வெளிப்படையான வகையிலும் சுமூகமான முறையிலும் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அந்த சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் தோமர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்றும் இதனால் விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை தில்லியில் மீண்டும் நடைபெறுகிறது.
தெற்காசிய நாடுகள் இடையே பேரிடர் ஏற்படும் பட்சத்தில் சவால்களை எதிர்கொண்டு பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நீடித்த மேம்பாட்டு இலக்கிற்கான தெற்காசிய அமைப்பின் நான்காவது கூட்டத்தில் இணையதளம் மூலம் பேசிய அவர் பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய அளவிலான மேம்பாட்டை அதிகரிப்பது அவசியம் என்றும் வலியுறுத்தினார். பேரிடர் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்ற நிலை தெற்காசிய நாடுகள் குறைக்க வேண்டியதும் கட்டாயம். அது இந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் கடமை என்றார். பேரிடர் மற்றும் பருவநிலையை சமன் செய்தல் குறித்த சிறப்பு ஆலோசனையும் இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது. பொது சுகாதார மேலாண்மை மற்றும் பேரிடர் குறித்த ஒருங்கிணைந்த அணுகுமுறையை நடைமுறைப்படுத்தி அவை தொடர்பான சவால்களை எதிர்கொண்டு வாய்ப்புகளை அடையாளம் காண வேண்டும் என்றும் கூட்டத்தில் அமைச்சர் நித்யானந்த ராய் தெரிவித்தார். தெற்காசிய அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளிடையே எதிர்காலத்தில் பேரிடர் ஏற்படும் போது பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்க வேண்டியதன் நோக்கங்கள் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், மாலத்தீவு, பாகிஸ்தான் நாடுகளின் பிரதிநிதிகள் இந்த இணையதள கூட்டத்தில் பங்கேற்றனர். ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை மாற்ற வேண்டியது அவசியம் என்றும் அந்த நடவடிக்கையில் இந்தியா நடைமுறை சாதனையை எட்டியிருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிளாஸ்டிக் பொருட்களை மாற்றுவதற்கு புதிய வழிமுறைகளை கையாள வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு இந்தியா ஏற்கனவே தடை விதித்துள்ளதாக கூறிய அவர் இந்த இயக்கத்தில் மக்களின் விழிப்புணர்வு முக்கியமானது என்று குறிப்பிட்டார். பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய வெற்றியை அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். வரும் 2050 ஆண்டில் பருவநிலை மாற்றத்தை நோக்கிய திட்டத்துடன் பல்வேறு நாடுகள் செயல்படுவதாக கூறிய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் அது தொடர்பான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டியது முக்கியமானது என்று தெரிவித்தார். மண்ணில் இருந்துதான் 95% உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதால் மண்ணை பாதுகாப்பது அவசியம். மண்வள பாதுகாப்பின் முன்னோடியாக விளங்கிய மறைந்த தாய்லாந்து மன்னர் பூமிபால் அதுல்யராஜின் பிறந்த தினமான டிசம்பர் 5 உலக மண் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 2014 முதல் கடைபிடிக்கப்படும் இந்த தினம் குறித்த ஒரு செய்தி. உலகம் முழுவதும் மண் வளம் மற்றும் மண் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 5 உலக மண் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பூமி பந்தில் மண் வளத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது மண் அரிப்பு ஆகும். தண்ணீர் அடித்துச் செல்வதால் மண்ணின் மேற்புற பகுதி முற்றிலுமாக அரித்துச் செல்லப்படுகிறது. இதனால் மண் வள ஆரோக்கியம் மற்றும் உணவுப் பயிர்களின் தரம் பாதிக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது. மேலும் பயிர் சாகுபடியையும் மண் அரிப்பு குறைய செய்கிறது. அந்த வகையில் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மற்றும் மனிதர்களின் நலன்களை காக்கும் வகையில் மண்ணுக்கு முக்கியத்துவம் அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஆண்டு மண் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட ஆய்வின்படி சுமார் 2 முதல் 3 சென்டிமீட்டர் உயரத்திற்கு மண்ணை உற்பத்தி செய்வதற்கு 1000 ஆண்டுகள் வரை ஆகும் என ஐநா வெளியிட்ட ஆய்வு தெரிவிக்கிறது. பூமியில் 33% அளவிலான மண் ஏற்கனவே தரம் குறைந்துள்ளது. இது வரும் 2050 90% அதிகரிக்கும் என்ற தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. மண் அரிப்பு அதிகரிப்பால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயம் ஏற்படும். இதுபோன்ற பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்துதல், தோட்டம் அமைத்தலை மேம்படுத்தல் வேண்டும். பேட்டரிகள் போன்ற நச்சுத்தன்மை உடைய கழிவுகளை உரிய முறையில் அழிக்க வேண்டும். உணவு கழிவுகளை உரமாக்க வேண்டும். மரக்கறி உணவுகளை பயன்படுத்துவதை வழக்கப்படுத்த வேண்டும். மண் மாசுபடுதலை தடுக்க தேவையான தீர்வுகளை வகுக்க வேண்டும். இதன் மூலம் நாம் வாழும் இந்த பூமியில் எதிர்கால தலைமுறையினருக்கும் நீடித்த வாழ்வை நிரந்தரமாக ஏற்படுத்தி தர முடியும் என்பதே இந்த மண் தின சிறப்பு செய்தியாக இருக்கும் என்றால் அது மிகையல்ல. மண் ஆரோக்கியத்தில் இந்தியா மிக சிறந்த முக்கியமான பணியை ஆற்றியுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். உலக மண் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பல்வேறு உலக நாடுகளுக்கு மண் ஆரோக்கியத்தில் இந்தியா வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் சிறந்த சுற்றுச்சூழலுக்கு உலகம் முழுவதும் மண் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார்.
இந்தியா ரஷ்ய கப்பல் படையினர் இணைந்து மேற்கொண்டுள்ள கூட்டு பயிற்சி இன்று நிறைவடைகிறது. நேற்று தொடங்கிய இந்த கூட்டு பயிற்சியில் கப்பலில் இருந்து வாரியாக ஏவுகணையை செலுத்துதல், ஏவுகணையை எதிர்த்து தாக்குதல் நடத்துவது, கப்பலில் இருந்து பீரங்கி மூலம் எதிரிகளை தாக்குவது உள்ளிட்ட பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்றும் இந்த பயிற்சி நடைபெறவுள்ளது. இந்திய மற்றும் ரஷ்ய கப்பல் படைகளில் இடம்பெற்றுள்ள அதிநவீன கப்பல்கள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையேயான புரிந்துணர்வை மேம்படுத்துவதுடன் நட்பு நாடுகளின் கப்பல் படையினரின் பயிற்சிகளை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வதும் நவீன தொழில்நுட்பங்களை கப்பல் படையினர் அறிந்து கொள்வதும் இந்த பயிற்சியின் நோக்கமாகும். இந்திய கப்பல் படை தினம் நேற்று கொண்டாடப்பட்டதையொட்டி இந்த பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜிஎஸ்டி நிதி பற்றாக்குறையை சமாளிக்க மத்திய அரசு அறிவித்த இரண்டு விருப்ப பிரிவுகளில் முதல் பிரிவை தேர்வு செய்து கொள்வதாக 28 மாநிலங்களும் 3 யூனியன் பிரதேசங்களும் அறிவித்துள்ளன. கடந்த ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசு வெளியிட்டிருந்த அறிவிப்பின்படி ஜிஎஸ்டி கவுன்சிலில் இடம்பெற்ற மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சரக்கு மற்றும் சேவை வரியினால் ஏற்பட்ட நிதி பற்றாக்குறையை சமாளிக்க ரிசர்வ் வங்கியிடமிருந்து 97,000 கோடி ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம் அல்லது பங்கு சந்தைகள் மூலம் 235,000 கோடி ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் இரண்டு விருப்பங்களில் ஒன்றை தேர்வு செய்து கொள்ள அறிவுறுத்தியிருந்தது. இதன் அடிப்படையில் 27 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்கள் முதல் விருப்பத்தை தேர்வு செய்திருந்த நிலையில் தற்பொழுது கடைசியாக ஜார்க்கண்ட் மாநிலமும் முதல் விருப்பத்தை தேர்வு செய்து கொள்வதாக அறிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் 23 தேதி முதல் மாநிலங்களுக்கு நிதி வழங்குவதற்கான மத்திய அரசு ரிசர்வ் வங்கியிடம் 30,000 கோடி ரூபாய் முதல் தவணையாக பெற்றிருந்தது. தற்பொழுது ஜார்க்கண்ட் மாநிலமும் முதல் விருப்பத்தை தேர்வு செய்ததை அடுத்து நாளை மறுநாள் இரண்டாம் கட்டமாக 6,000 கோடி ரூபாய் மத்திய அரசு விடுவிக்க உள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுவதை எதிர்த்து அம்மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆந்திர பிரதேச பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 படி பெருந்தொற்று காலத்தில் தேர்தலில் தள்ளி வைக்க விதிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நடைபெற்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கை தொடர்பான சட்டப்பேரவை விவாதத்தில் பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களை விரைவாக கண்டறிவது, தேவைப்பட்டால் அவர்களை மருத்துவமனையில் அனுமதிப்பது அல்லது வீட்டிலேயே தனிமைப்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளின் மூலம் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். கடந்த 5 நாட்களாக மொத்தம் 39 மணி நேரம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் 19 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 94.20% உயர்ந்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், கொரோனா தடுப்பு பணியில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து குணமடைவோரின் எண்ணிக்கை அதிக அளவில் உயர்ந்து வருவதாக தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் புதிதாக 36,652 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 96,08,211 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 512 பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 139,700 அதிகரித்துள்ளது. தற்பொழுது 409,689 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கொரோனாவிலிருந்து இதுவரை 90,58,822 பேர் வீடு திரும்பியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. முன்னதாக நேற்று புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்கான தடுப்பூசி நாட்டில் அடுத்த ஒரு சில வாரங்களில் தயாராகிவிடும் என நம்பிக்கை தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் திறன்மிக்க தடுப்பூசி குறைந்த விலையில் இந்தியாவிடமிருந்து கிடைக்கும் என்பதை ஒட்டுமொத்த உலகமும் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே இந்திய நிறுவனங்கள் கண்டறிந்து வரும் கொரோனா தொற்று மருந்து குறித்து ஆய்வு செய்வதற்காக 80 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு உறுப்பினர்கள் இந்தியா வரவுள்ளனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஏற்பாட்டில் இம்மாதம் 9 தேதி பாரத் பயோடெக் நிறுவனம், இ பயாலஜிக்கல் நிறுவனம் உள்ளிட்டவற்றில் இந்த குழுவினர் கொரோனா தொற்று மருந்து குறித்து ஆய்வு நடத்தவுள்ளனர்.
தமிழகத்தில் மேலும் 1426 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் புதிதாக 1391 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை பாதிக்கப்பட்ட 787554 பேரில் 764854 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்பொழுது 10938 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 15 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 11762 அதிகரித்துள்ளது. சென்னையில் 356 பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக நாடுகளை பொறுத்தவரை 6,62,52,017 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்பு 15,24,768 அதிகரித்துள்ளது. உலகம் முழுவதும் 4,88,31,080 பேர் கொரோனாவை தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் மட்டும் இதுவரை 1,47,722,535 பேர் கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2,85,550 பேர் தொற்றினால் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும் பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடிநாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு. தேசத்தை பாதுகாக்கும் அரணாக விளங்கும் ராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் டிசம்பர் 7 கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949 டிசம்பர் 7 அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு உதவுதல், உயிர் துறக்கும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களை கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. புயல் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது பாதுகாப்பு படைகளின் பணி மகத்தானதாக விளங்குகிறது. அண்மையில் நிவர் புயல் தாக்கிய போது இராணுவம் மற்றும் கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டது. வெள்ள நிவாரண பொருட்கள் மற்றும் மீட்பு குழுவினருடன் INS சுமித்ரா, INS ஜோதி ஆகிய போர்க்கப்பல்கள் தமிழக கடற்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தமிழகம், புதுச்சேரி, திருச்சி ஆகிய பகுதிகளில் இராணுவத்தின் 22 குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன. புயலால் சாய்ந்த மரங்களை அகற்றுதல், சேதமடைந்த சாலைகளை சீர் செய்வது ஆகிய பணிகளில் இராணுவ குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டன. இதன் மூலம் குறைந்த காலத்தில் இயல்பு நிலை திரும்புவதற்கு வழிவகை செய்யப்பட்டது. தாய் திருநாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணி காத்திருவது நம் அனைவரின் சமூக கடமையாகும். கொடிநாளில் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம். எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். நிவர் புயல், அதனைத் தொடர்ந்து பெய்த கனமழையால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள சேதங்களை ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுவினர் இன்று சென்னை வந்தடைந்தனர். மத்திய உள்துறை இணை செயலாளர் ஆசுதோஷ் அக்னித் ஹோகித்ரி தலைமையிலான இந்த குழுவினர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளனர். பின்னர் 2 குழுக்களாக பிரிந்து ஒரு குழு தென் சென்னை, மாமல்லபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் மேற்பார்வையிட உள்ளன. மற்றொரு பிரிவினர் வடசென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளனர். பின்னர் வரும் செவ்வாய்க்கிழமை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் மீண்டும் ஆலோசனை நடத்தும் மத்திய குழுவினர் மாலை புதுதில்லி திரும்புகின்றனர். இதனிடையே நிவர் மற்றும் புரவி புயலால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து மாநில அமைச்சர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் உடனிருந்தார். தொடர்வது விரைவுச் செய்திகள்.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 4வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தமது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். இதேபோல் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு ஆகியோரும் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் செண்பகத்தோப்பு மற்றும் குப்பநந்தம் அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாலும் ஆரணி கலசப்பாக்கம் வட்டங்களில் உள்ள ஏரிகள் நிரம்பியுள்ளன. இந்த ஏரிகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார். 36 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியுள்ள காரியமங்கலம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரில் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மலர்களை தூவினர். விழுப்புரம் அருகே உள்ள வீடூர் அணை நிரம்பியதை அடுத்து 1200 கன அடி சதவீதம் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கொம்பூர், கணப்பட்டு உள்ளிட்ட 8 கிராமங்களுக்கு செல்லும் பாதை அடைக்கப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மழை தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்தால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்படும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி வட்டங்களில் மழை பாதிப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் நேரில் ஆய்வு செய்தார். மழையினால் சாய்ந்த நெற்பயிர்களையும் மழைநீர் சூழ்ந்த பகுதிகளையும் ஆய்வு செய்த ஆட்சியர் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணியை பார்வையிட்டார். கொள்ளுக்காடு பாதுகாப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்த அவர் அவர்களுக்கு அளிக்கப்படும் உணவின் தரம் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். புரேவி புயல் மழை காரணமாக ராமேஸ்வரம் பகுதியில் ஏராளமான மரங்கள் சரிந்து விழுந்ததால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலையில் கிடக்கும் மரங்களை அகற்றும் பணிகளில் தேசிய மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. மின் இணைப்புகளை சரி செய்யும் பணியில் மின்சார வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் கொள்ளிடம் பழவாற்றில் ஏற்பட்ட உடைப்பின் காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. கீரங்குடி, மகேந்திரப்பள்ளி, சிதம்பரநாதபுரம் உட்பட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏராளமானோர் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் 30 குடிசை வீடுகள் இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன. வாய்க்கால்கள் மற்றும் ஆறுகளில் ஏற்பட்ட உடைப்புகளை மணல் மூட்டைகளை அடுக்கி சீர் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புயல் மழை காரணமாக மீனவர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக சர்வதேச விமானங்கள் இயக்கப்படாததால் ஏராளமான நாடுகளுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சர்வதேச விரைவு தபால் மற்றும் பார்சல் சேவையை இந்திய அஞ்சல் துறை மீண்டும் தொடங்கியுள்ளது. சர்வதேச விரைவு தபால் சேவை 67 நாடுகளுக்கும், விமான பார்சல் சேவை 82 நாடுகளுக்கும், ITPS சேவை 15 நாடுகளுக்கும், பதிவு தபால் சேவை 82 நாடுகளுக்கும் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர வடக்கு பிரிவு தபால் நிலையங்களுக்கான மூத்த கண்காணிப்பாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதனை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் அருகே மழை காரணமாக ஏற்பட்ட மின்தடையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட மின் ஊழியர்கள் 2 பேர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தனர். ஈச்சம்பாக்கம் கிராமத்தில் மின்தடையை சரி செய்யும் பணியில் அவர்கள் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கொரோனா தொற்று பொது முடக்கம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உதகை மலை ரயில் சுமார் 8 மாத இடைவெளிக்கு பிறகு இன்று முதல் இயக்கப்படுகிறது. மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே இன்று காலை இயக்கப்பட்ட மலை ரயிலில் முன்பதிவு செய்த 160 பேர் பயணம் செய்தனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்து நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு, வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை
மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. தொடர்வது உலகச் செய்திகள். சீனா நிதியுதவியுடன் கலாச்சார பரிமாற்றம் என்ற போர்வையில் மறைமுகமாக செயல்பட்டு வந்த 5 திட்டங்களை அமெரிக்க அரசு நிறுத்தியுள்ளது. சீன அரசின் முழு நிதியுதவியுடன் செயல்பட்டு வரும் இந்த திட்டங்கள் ஒரு மென்மையான பிரசார கருவிகளாக பயன்படுத்தப்படுவதாக கூறி அமெரிக்க அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. சீனா கல்வி பயண திட்டம், அமெரிக்க சீனா நட்புறவு திட்டம், அமெரிக்கா சீனா தலைமை பண்பு பரிமாற்ற திட்டம், அமெரிக்க சீனா டிரான்ஸ்பசிபிக் பரிமாற்ற திட்டம் மற்றும் ஹாங்காங் கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற திட்டங்கள் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாப்பியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க அரசின் பரஸ்பர கல்வி மற்றும் கலாச்சார சட்டத்தின் கீழ் செயல்படும் இந்த திட்டங்கள் வெளிநாட்டு நிதியுதவியுடன் அமெரிக்க அரசு பணியாளர்கள் பயணம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கிறது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். தொழில்முறை கால்பந்தாட்ட வீராங்கனைகளுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க வகை செய்யும் புதிய விதிமுறைகளுக்கு சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபிஃபா ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஃபிஃபா கவுன்சிலில் முடிவெடுக்கப்பட்டு புதிய விதிமுறைகளுக்கு அதன் தலைவர் கியானி இன்ஃபான்டினோ ஒப்புதல் வழங்கினார். அதன்படி கால்பந்தாட்ட வீராங்கனைக்கு 14 வார கால மகப்பேறு விடுப்பு வழங்குவதுடன் அவர் சார்ந்திருக்கும் கால்பந்தாட்ட கிளப் மகப்பேறுக்கு பிந்தைய மருத்துவ உதவியும் அளித்து மறு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் கால்பந்து போட்டிகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக செய்தியாளர்களிடம் கியானி தெரிவித்தார். தொடர்வது வானிலை. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த புரேவி புயல் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி கடந்த 33 மணி நேரமாக ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுவிழப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக சென்னை உட்பட தமிழகத்தின் 7 மாவட்டங்களிலும் புதுச்சேரி கேரள மாநிலத்தின் கடலோர மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்தார். தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே இடத்தில் நீடிக்கக்கூடும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளைய தலைமுறையினர் தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சர்வதேச தளத்தை உருவாக்குவதே மத்திய அரசின் நோக்கம். பிரதமர் நரேந்திர மோடி. விவசாய சங்க பிரதிநிதிகளுடனான 5வது சுற்று பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் ஆலோசனை. புயல் சேதங்களை பார்வையிட மத்திய குழு இன்று சென்னை வருகை. தமிழகம் புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 4 நாட்கள் ஆய்வு. சீனா நிதியுதவியுடன் கலாச்சார பரிமாற்றம் என்ற போர்வையில் மறைமுகமாக செயல்பட்டு வந்த 5 திட்டங்களை நிறுத்தியது அமெரிக்கா. வலுவிழந்த புயல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மன்னார் வளைகுடா அருகே கடந்த 33 மணி நேரமாக நீட்டிப்பு. சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.